மலராய் அருள்வாய், உளதாய் இளதாய் மறுவாய் மலராய், மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய், கதியாய் விதியாய், குருவாய் வருவாய், அருள்வாய் குகணே என்றெல்லாம் போற்றி வணங்கப்படும் முருகக் கடவுளின் அடிபோற்றி வணங்கி தம் வாழ்வை முருகப் பெருமான் சேவைக்கே அர்ப்பணித்து வாழ்ந்தவர் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள். வேலூர் மாவட்டத்தில் உள்ள காங்கேய நல்லூர் என்னும் ஊரில் ஆகஸ்ட் மாதம் 25 தேதி 1906 ஆண்டு பிறந்தார். இவர் ஒரு தலை சிறந்த முருக பக்தராவார். ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்த்துவதை தவமாக கருதி சேவை புரிந்து வந்தார். தம்முடைய 12 வயதில் 10,000 பண்களை மனப்பாடம் செய்து 18 வயதிலேயே சொற்பொழிவு ஆற்றலுடையவராய் விளங்கினார். சென்னை யானை கவுனி தென்மடம் பிரம்மஸ்ரீ வரதாச்சாரியாரிடம் 4 வீணை பயிற்சி பெற்றார். தாயார் கனகவள்ளி அம்மையார் நிலம் அழுக்காக இருப்பதால் நீ உடையை மடக்கிக் கொண்டு அமர்கிறாய், அதுபோன்று உள்ளத்திலே அழுக்குகள் இருந்தால் அந்த உள்ளத்திலே ஆண்டவன் இருக்க கூசுவான் என்று கூறியது அவர் மனதில் ஆன்மீக தெளிவை உண்டாக்கியது. வாரியார் சுவாமிகளுடைய ஆன்மீக பிரசங்கங்களில் ஆழ்ந்த சங்கீத ஞானத்துடன் திருப்புகழ், தேவாரம், திருவாசகம் ஆகியவற்றை இன்னிசையுடன் பாடி கதா காலட்சேபம் செய்வது வழக்கம். இவரது சொற்பொழிவு பேச்சு வழக்கை ஒட்டியே அமைந்திருக்கும். இவர் ஆன்மீக மொழி பாமரர்களுக்கும் எளிதில் புரியும் வகையில் அமைந்திருந்ததால் உயர் வேதாந்த சித்தாந்த கருத்துக்களையும் எளிய நடையில் அவர்களின் மனம் கவரும் வகையில் எடுத்துரைத்து அவர் தம் உள்ளம் கவர்ந்தவரானார். இதன் மூலம் அனைத்து மக்களிடமும் ஆன்மீக எழுச்சி ஏற்பட்டது. சுவாமிகள் சைவ சித்தாந்தத்தில் பெரும் புலமை பெற்றவராக விளங்கினார். திருப்புகழ் அமிர்தம் என்ற மாத பத்திரிகையை தொடங்கி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு திருப்புகழ் பாடலுக்கு விளக்க உரை எழுதி வந்தார். கந்தர் அலங்கார உரை, கற்பு நெறி கதைகள் மற்றும் கட்டுரைகள் ஆகியனவும் இப்பத்திரிகையில் வெளிவந்தன. திருவருட்செல்வர், கந்தவேல் கருணை, ராமகாவியம், மகாபாரதம் ஆகியவை போன்ற 150 நூல்களை இயற்றியுள்ளார். பாம்பன் சுவாமிகள் வாழ்க்கை வரலாறு மற்றும் குழந்தைகளுக்கான தாத்தா சொன்ன குட்டி கதைகள் என்ற நூல்களையும் எழுதியுள்ளார். இவருக்கு தமிழிசை சங்கம் 1967 ஆண்டு இசை பேரறிஞர் விருதினை வழங்கி சிறப்பித்தது. 1993 நவம்பர் 7 தேதி திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் தனது 87 வயதில் லண்டனில் இருந்து ஆன்மீக பணியை முடித்து இந்தியா திரும்பி வரும் வழியிலேயே தனது கிட்டத்தட்ட 75 ஆண்டுகால திருப்பணியை முடித்துக் கொண்டு முருகனது பொற்பாத கமலங்களில் தனது தெய்வீக ஆன்மாவை இரண்டர கலந்து இரவா நிலையை அடைந்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடிக்கு அருகில் இவரை சிறப்பிக்கும் வகையில் கோயில் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இவர் நம்மக்களால் அருள்மொழி அரசு, திருப்புகழ் ஜோதி என்றெல்லாம் அன்போடு அழைக்கப்பட்டார். இவரது ஆன்மீக தொண்டின் மூலமாக இந்திய தேசத்தில் மட்டுமல்லாது உலகம் முழுவதும் ஆன்மீக எழுச்சி ஏற்பட்டது. இவர் தம் பணியினை சிறப்பிக்கும் வகையில் 2021 ஆண்டு முதல் இவரது பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாட தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்தில் அகப்பட்டு அடிமைகளாக இருந்த காலத்தில் மக்களுக்கு நம் நாடு, நம் மக்கள், நம் உரிமை என்று புராண இதிகாச வரலாற்று காவியங்களின் மூலம் தன்னுடைய வசீகரமான குரலில் கதா காலட்சேபத்தின் வழியாக மக்களை எழுப்பச் செய்த ஒரு மறைமுக சுதந்திர போராட்ட வீரர் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளாவார்.